வணக்கம். நெற்றிகள் செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி கே லதுஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கோவிட் தொற்றால் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் உயிரிழப்பு. வயிற்றுவலி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்ட இளம் ஆசிரியை உயிரிழப்பு. வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை தென்கடலில் சிக்கிய 370 கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள். தொடர்பின விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த தகவலை யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த 62 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கோவிட் உயிரிழப்பு தொடர்பில் மேலும் தெரிய வருவது, ஆயுர்வேத சிகிச்சைக்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்த 62 வயதான பெண் ஒருவரே கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். இவர் யாழ் அராலியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக 2 நாட்களாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார். உயிரிழப்பின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளம் ஆசிரியர் ஒருவர் வயிற்றோட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார். இதன்போது வண்ணார் பண்ணை வடமேற்கு ஆணைக்கோட்டை பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி கல்பனா என்ற அராலி முருகமூர்த்தி பாடசாலையின் ஆங்கில ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வெள்ளிக்கிழமை வயிற்றுவலியும் வாந்தியும் ஏற்பட்டது. இந்நிலையில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலை சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மரணத்திற்கான காரணம் தெரிய வராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உடலை புதைக்குமாறு கூறி உடலும் ஞாயிற்றுக்கிழமை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறிய 726 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. விலைப்பட்டியலின்றி விற்பனை செய்தமை, அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட தவறுகள் தொடர்பில் இவ்வாறு வழக்கு தொடரப்பட உள்ளதாக அதிகார சபையின் விசேட விசாரணை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் 7627 வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியாவிற்கு அருகில் அமைந்துள்ள பப்புவா நியூகினியாவில் இன்று காலை 6:56 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்தது. அதனால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இலங்கையின் தென்கடலில் நேற்று கைப்பற்றப்பட்ட படகிலிருந்து 179 கிலோ 906 கிராம் ஐஸ் மற்றும் 83 கிலோ 582 கிராம் ஹெரோயின் உட்பட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி 3,798 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.